바이. வீடியோ பக்கம் வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, திருச்சியில் தென்னூர் பட்டாபிராம் அங்கே தான் வந்திருக்கிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் பார்த்து தெரிஞ்சிருக்கோம், செகண்ட் ஹேண்ட் பைக் மார்க்கெட் தான் வந்திருக்கிறோம். இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே செகண்ட் ஹேண்ட் பைக்ஸ் தான் இருக்குது. அதில் கொஞ்சம் அதிகமான கலெக்ஷன்ஸ் இருக்கிற ஒரு பைக் ஷாப்புக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். நிறைய ஸ்டாக் வச்சுருக்காங்க, சொல்லப்போனால் ஸ்கூட்டிஸில் நிறைய ஸ்டாக் இருக்குது. எவ்வளோ மைலேஜ் ஓடிக்கிட்டு என்னென்ன விலையில் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு முழு வரங்களை எடுத்து காட்டுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணுவோம், கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம சேனல் வரணும், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. என் பேர் சுப்ரமணி, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோரிங். பேங்க வீடியோ போய் பார்க்கலாம். வந்து வண்டி பத்தி ஃபுல்லா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நான் உங்க நேம் என்னன்னு? என் பேர் உதயா, கிங் மோட்டார்ஸ்ல இருந்து பேசுறேன். பட்ஜெட் லோ பட்ஜெட்ல இருந்து இருக்குது, 15 ரூபாயில இருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்னும் வண்டி இருக்கு. ஒவ்வொன்னா பாக்கலாம். இப்ப 2010 ஸ்கூட்டி பெப்பு, ஓகே, 25,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும் வண்டி. தஞ்சாவூர் வண்டி. என்ன விலைனா வருது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா? அது ஒரு 16 ரூபா வரும், ஒரு 15 ரூபாய்க்கு கொடுக்கலாம். எல்லாமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் தானா இல்லை கம்மி பண்ணிக்கலாம்? வந்தீங்கன்னா பேசி கம்மி பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். அடுத்து இது பார்த்தீங்கன்னா 2017 பெப்பு, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40,000 வரும். 40,000 வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. இது ஒரு 15 கிலோ ஓடி இருக்கும் வண்டி. இதை வந்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். வந்தீங்கன்னா நம்ம எவ்வளோ கம்மி பண்ணுமோ பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ இங்கே இருக்கிற எல்லாத்தையும் புக்ஸ் கரண்ட்டாக இருக்கணும், எல்லாமே கரண்ட்டாக இருக்கும். இன்சூரன்ஸ் மட்டும் இருக்காது, அதுக்கு அதுக்கு தேவையில்லை. ஓகே, இப்போ நீங்கள் இஎம்ஐ ஆப்ஷன்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா? ஆ, பண்ணிக்கலாம். இஎம்ஐ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம 2012 மேலே எடுக்கிற வண்டிக்கு தான் இஎம்ஐ ஆப்ஷன் வரும், லோ மாடலுக்கு வராது. வண்டி இருக்குங்களா 2017 பெப்பு இருக்குன்னு வைங்களேன். இது வந்து ஒரு 40,000 வண்டி முடியுதுன்னா நம்ம ஒரு இன்ஷியல் பேமெண்ட் ஒரு 15 ரூபா கொடுக்குற மாதிரி. 15 ரூபா கொடுத்தா போதும். இஎம்ஐ போட்டுக்கலாம். ஓகே, டெலிவரி ஆப்ஷன்லாம் இருக்குமா? இப்போ இந்த ஊரில் இருந்தால் கேட்குறாங்க, எனக்கு அதை அமுச்சு விடுங்க, அமுச்சு விடுவீங்களா? அதுக்கு நம்ம ஆள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம், எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதான் பிரச்சனை இல்லை, பிரச்சனை அமுச்சு விடுங்க, அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். 2016 மாடல் இது, 2016 மாடல், 16 கிலோமீட்டர் ஓடி இருக்கும் வண்டி. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 38,000 வரும், ஒரு 35,000 கொடுத்துடலாம். இது பார்த்தீங்கன்னா 2013 சுசுகி சிஸ்ட், இது பார்த்தீங்கன்னா 25,000 வரும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஒரு 23 அந்த ரேஞ்சு வந்துச்சுன்னா கொடுத்துடலாம். மூணுமே பார்த்தீங்கன்னா 2018 மாடல் தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 34 வரும். வந்தீங்கன்னா சேம் ப்ரைஸ், மூணும் ஒரே மாடல் தான். ஓகே, வந்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு? எல்லாமே உங்களுக்கு வந்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் தான் ஓடிக்கும், 15 கிலோ தான் ஓடி இருக்கும். வந்தீங்கன்னா மேக்ஸிமம் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். இப்போ இந்த வண்டி வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, சின்ன பிரச்சனை இருக்குன்னா அதுக்கேற்ற விலையை கம்மி பண்ணிக்கலாம். ஆ, பண்ணிக்கலாம். நாங்கள் எல்லாமே நம்மகிட்ட மெக்கானிக்ஸ் இருக்காங்க, எல்லாமே ரெடி பண்ணி தான் வச்சிருப்போம், ரெடி பண்ணியே தான் வச்சிருப்போம். டயர் கண்டிஷனை பொறுத்து, டயர் கண்டிஷனில் எல்லாமே ஒரு டயர்லாம் நாங்கள் ஆஃப் கண்டிஷனாலே புது டயர் போட்டுருவோம் எல்லாமே. அப்படிங்களா? அந்த மாதிரி ஆஃப் கண்டிஷன் ஆச்சுன்னா எல்லாமே புது டயர் போட்டுருவோம். அது 2015 மாடல் வரும் கம்மி பண்ணி கொடுத்துடலாம். வந்தீங்கன்னா 23 வரும். லாஸ்ட்டு எல்லாத்துக்கும் சிங்கிள் ஓனர் தான், புக்கு பேப்பர்ஸ் எல்லாமே கரண்டில் தான் இருக்கும். ஏன்னா பல்சர் இருக்குது. பல்சர் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 2013 மாடல்லேருந்து இருக்குது. 2013 மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 33 அந்த ரேஞ்ச் வரும். ஓகே, 2014 மாடல் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 வரும். 2017 மாடல் ரெண்டுமே இருக்குது, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70,000 வரும். 70. ஓகே, 2018 மாடல். ஓகே, இது பார்த்தீங்கன்னா 80,000 வரும். 80,000 ஓடி, 80,000 வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13,000 ஓடி இருக்கும் வண்டி. மேக்ஸிமம் எல்லாமே 10,000 தான் ஓடி இருக்கும், எல்லாமே லேட்டஸ்ட் வண்டி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2009 மாடல் எஃப்ஜெட்டு, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25 வரும். வந்தீங்கன்னா மேக்ஸிமம் என்ன பண்ணமோ பண்ணிக்கலாம், ஒரு 2,000-3,000 கம்மி பண்ணி கொடுத்துடலாம். அப்படியே எடுத்து ஓட்டலாம், எந்த ஃபால்ட்டுமே இருக்காது, எல்லாம் கரெக்டாக இருக்கும். அப்படியே ஓட்ட வேண்டியதுதான், அதெல்லாம் பக்காவது பண்ணி தான் வச்சிருப்போம் நம்ம. எடுத்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் மட்டும் இருக்காது, அது மட்டும் போற கண்டிஷன்ல இருக்கும். ஒவ்வொரு வண்டிக்கு பழைய வண்டி மேக்ஸிமம் எதுக்கு இருக்காது, ஏதோ ஒரு வண்டி ரெண்டு வண்டிக்கு இருக்கும், அவ்வளவுதான். எல்லாம் இன்சூரன்ஸ் மட்டும் போடுற மாதிரி இருக்கும், மற்றபடி எல்லாம் கிளியரா இருக்கும். 2011 மாடலு பேஷன் ப்ரோ, இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 24 வரும். வந்தீங்கன்னா ஒரு 23 அந்த ரேஞ்சு கொடுக்கலாம். 2016 மாடலு, இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 35 ரேஞ்சு வரும். வந்தீங்கன்னா மேக்ஸிமம்
2000-3000 கம்மி பண்ணி கொடுத்துருவோம். எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு? அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 ஓடி இருக்கும். 30,000 ஓடி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சைனு 2015 மாடலு, இது 43,000 வரும். இது வந்தீங்கனாலும் பண்ணிக்கலாம், 2000-3000 கம்மி பண்ணி கொடுத்துடலாம். அது பார்த்தீங்கன்னா இது 2018 மாடலு பல்சரு, இது பார்த்தீங்கன்னா 8000 ஓடி இருக்கும். இது 80,000 வரும். 80 புதுசு வந்து இது பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் வரும். 1.5 வரும். பெட்டராக தான் இருக்கும் உங்களுக்கு. 2018 மாடலு 80 ரூபா சொல்லுது. வந்தீங்கன்னா மேக்ஸிமம் என்ன பண்ணுமோ பண்ணிக்கலாம், வந்தீங்கன்னா ஒரு 5000 கம்மி பண்ணி கொடுத்துலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது 2017 மாடலு 180, இது பார்த்தீங்கன்னா 13,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும் வண்டி. இது அதே தான் 65 வரும். வந்தீங்கன்னா மேக்ஸிமம் கம்மி பண்ணி கொடுத்துடலாம், 65,000 வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது யூனிகான் மாடலு 2018 மாடலு, இது பார்த்தீங்கன்னா 75 வரும். வந்தீங்கன்னா மேக்ஸிமம் என்ன பண்ணுமோ பண்ணிக்கலாம், நம்மகிட்ட மேக்ஸிமம் எல்லாம் கம்மி, லேட்டஸ்ட் மாடல் தான் இருக்கும். ஆமாண்ணா 2018 மாடல்லாம். 18 மாடல் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 13,000 ஓடி இருக்கும். 2018 மாடலு கமாண்டோ மாடல், யூஎஸ்ஏ மாடல் இது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 ஓடி இருக்கும் வண்டி. ஃபாரின் பைக் மாதிரி 6,000 ஓடி இருக்கும். இதெல்லாம் ஃபாரின் பைக்கு. 1,50,000 வரும். வந்தீங்கன்னா கம்மி பண்ணி கொடுத்துடலாம். ஸ்பெண்டர் இருக்குது 2015 மாடல் ஸ்பெண்டர் இது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 45 வரும். 45 வரும். திருச்சி நம்பர் தான். அடுத்தது 2013 மாடல் இருக்கு, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 33 வரும். 2017 மாடல் இது ஸ்பெண்டர் ப்ளஸ். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 48 வரும். 2014 மாடல் இது ஸ்பெண்டர், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40 வரும். ஸ்பெண்டர் ப்ரோ இருக்கு, இது பார்த்தீங்கன்னா அதுவும் சேம் மாடல் தான், 2014 மாடல். 35,000 வரும். அடுத்து டிஸ்கவர் இருக்குது 2014 மாடலு, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 23,000 வரும். வந்தீங்கன்னா மேக்ஸிமம் கம்மி பண்ணி கொடுத்துடலாம். ரெண்டுமே ஹீரோ ஹோண்டா எக்ஸ்ட்ரீம் மாடலு, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25,000 வரும். ரெண்டு வண்டியும் ரெண்டும் ஒரே மாடல் தான், ரெண்டுமே சேர்த்து 25 கொடுத்தா நான் கடையில் சாத்திட்டு போக வேண்டியதுதான். டிவிஎஸ் வீகோ 2012 மாடலு 20,000 வரும். 2019 CT100 2019 மாடலு 40,000 வரும். அடுத்து ஸ்பெண்டர் ப்ரோ இருக்குது 2012 மாடல் இது, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 வரும். பல்சரெல்லாம் சேம் 2015 மாடல், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40,000 வரும். பல்சரு 220, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2015 மாடலு, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 55 வரும். மேக்ஸிமம் நீங்கள் சொல்கிற ப்ரைஸில் எல்லாத்துலேயுமே வந்து ஓரளவுக்கு கம்மி, ஓரளவுக்கு கம்மி பண்ணி தான் கொடுப்போம். இது 2009 மாடலு 220, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25 வரும். 2015 மாடல் பேசரு, எமகா பேசரு, இது பார்த்தீங்கன்னா ஒரு 45,000 வரும். டிஸ்கவரி 2011 மாடல், இது பார்த்தீங்கன்னா ஒரு 18,000 வரும். ஒரு 15,000 வந்தால் கொடுக்கணும் உங்களுக்கு. 15,000 உங்களுக்கு செல்ஃபு டிஸ்க் எல்லாமே இந்த வண்டியில் ஆப்ஷன், எல்லா ஆப்ஷனும் இருக்கும். ஹீரோ ஹோண்டா பிளஸரு, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2018 மாடலு, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 43,000 வரும். இது சுசுகி ஆக்சஸ் 2015 மாடல், இது பார்த்தீங்கன்னா 33 வரும். 2016 மாடல் இது ஆக்டிவா, உங்களுக்கு ஒரு 43 வரும். வந்தீங்கன்னா மேக்ஸிமம் கம்மி பண்ணி கொடுத்துடலாம். ஹீரோ மாஸ்டர் எஜ் இது. கிலோமீட்டர் அதிகமாக ஓடி இருந்தால் அதுக்கேற்ற விலை எதாவது கம்மி ஆகுமா? கிலோமீட்டர் அப்படி இல்லை, வண்டி பர்ஃபார்மன்ஸை பொறுத்தா இருக்குது. வண்டி எப்படி இருக்கு தான் அதுதான் போகுது. கண்டிஷனை பொறுத்தா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 38,000 வரும். மாஸ்டர் தான் இது 2015 மாடல், இது பார்த்தீங்கன்னா 33,000 வரும். ஹீரோ டூயட்னு சொல்லி வரும் வண்டி, இது பார்த்தீங்கன்னா 2018 மாடலு, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 45 வரும். அதே தான் சேம் மாஸ்ட்ரோ 2015 மாடலு, இது அதே மாதிரி தான் 35,000 வரும். அப்பாச்சி 2017 மாடலு, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 63,000 வரும். நம்மகிட்டே சர்வீஸ் சென்டர் இருக்குது, நம்ம எல்லா வண்டியும் நம்மளே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். மெக்கானிக்ஸ் இருக்காங்க ரெண்டு பேர் மூணு பேர், அதனால் நம்ம எந்த வண்டி ஃபால்ட்டாக இருந்தாலும் நாங்களே ரெடி பண்ணி கொண்டு வந்தால் இதுக்குள்ளே கொண்டு வருவோம். எல்லாமே வாங்கிட்டு போயிட்டாங்க, பிரச்சனை ஆயிடுச்சுன்னா மறுபடியும் கொண்டு வரலாமா? அப்படி அந்த மாதிரி எந்த மாதிரி வந்ததில்லை. எல்லா வண்டியும் நம்ம திருப்தியாக தான் கொடுத்துருக்கோம். யாரும் அந்த மாதிரி வரைக்கும் கம்ப்ளைண்ட் மட்டும் வந்ததே இல்லை. நான் அந்த மாதிரி வண்டி கொடுக்கவும் மாட்டோம், எல்லாம் திருப்தியாக தான் கொடுப்போம். ஓகே, தேங்க்யூ. ஓகேண்ணா, தேங்க்ஸ். மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற எல்லா பைக்ஸை பற்றி எடுத்து காமிச்சிருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுற பைக்ஸ், இங்கே இல்லாத பைக்ஸ் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டால் கூட உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களோட நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், எக்ஸாக்ட் லொக்கேஷனில் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த ஷாப்பில் திருச்சி ஃபுல்லாகவே எக்கச்சக்க டூ வீலர் ஷாப்ஸ் இருக்குது, கண்டிப்பாக வந்தீங்கன்னா அதையுமே வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பைக் தருறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் தட்டி விடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ மாதிரி சந்திக்கிறேன். பை.